வணக்கம். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே யூகேக்கு நீங்கள் வந்து ஒரு ஒர்க்காக வரும்போது ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர் விசா எடுக்கணும். ஸோ ஜென்ரல் டைப் 2 விசான்னு சொல்லுவாங்க. இந்த விசா எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க் இல்லாமல் இருக்கும், இல்லை ஒரு லிமிட்டட் ரிஸ்க்கோடு நீங்கள் தைரியமாக எடுத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி வர முடியும், இல்லை எந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நீங்கள் எடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கில்டு ஒர்க்கர் விசா வாங்குறதுக்கு என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு நான் வந்துட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 2 எக்ஸ்பிளைன் பண்ணுற மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் வந்து ஜாபோடு வந்து இங்கே ஒர்க் பண்ண முடியும். 3rd and 4th நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏன் எடுக்க வேண்டான்னு சொல்கிறேன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே தெரியும் அதில் என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அது ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அந்த மாதிரி மெத்தட்லேயும் வந்து நிறைய பேர் வந்து விசா ப்ராசஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நிறைய கன்சல்டன்சிஸ் வந்து சீட்டும் பண்ணிருக்காங்க. ஸோ 90% சீட்டும் பண்ணிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்கேமில் போயிட்டு ஃப்ராடில் மாட்டிக்க வேண்டாங்கிறக்காக தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்கில்டு ஒர்க்கர் விசா யூகேயில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறக்காக எடுக்கிறத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வெல்கம் டு A4e சேனல். என் பேர் அசோக் ராஜ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூகேயில் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் விசா மூலிமா வந்து ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கில்ஸ் மூலிமா வந்துட்டு இந்த விசா எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த விசா பற்றி இன்டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இல்லைனா நீங்கள் போயிட்டு யூகே ஜாப்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டை நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாப் ரிலேட்டடாக போட்ட வீடியோஸில் அந்த விசா டைப்பை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னு நீங்க டைரக்டா வந்து ஒரு பெரிய ஒரு எம்என்சி கம்பெனில வந்து இல்ல ஒரு சின்ன கம்பெனியாகட்டும் பெர்மனன்ட் எம்ப்ளாயியா நீங்க வந்துட்டு வாங்க முடியும். இந்த சென்ஸ் என்னன்னா உங்களோட ஸ்கில்ஸ் மேட்ச் ஆற மாதிரி வந்து நீங்க அந்த ஜாப் போர்ட்டலியோ இல்ல லிங்க்டினோ இல்ல ஜாப்ஸ் சர்ச் வெப்சைட்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணி டைரக்டா அந்த கம்பெனியில ஒரு கன்சல்டன்சி வந்து அந்த கம்பெனிக்கு உங்க ப்ரொஃபைல ஃபார்வர்ட் பண்ணி ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி இல்ல ஒரு சின்ன கம்பெனியா இருக்கட்டும் இங்க யூகேல ரன் பண்றேன் அவங்க வந்து வித் வேலிட் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் வச்சிருந்து உங்களுக்கு உங்களோட ஸ்கில்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரோலுக்கு உங்களை எடுக்கிறதுக்கு அவங்க ஓகேன்னு சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்பும் பண்ண தயாராக இருந்தாங்கன்னா அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸ் என்னென்னா பெரிய எம்என்சி கம்பெனியில் பெர்மனன்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு உங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணும்போது நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்பான்சர்ஷிப் காஸ்ட் லெட்டர் COS சொல்லுவாங்களா அந்த லெட்டர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் விசாவுக்கான எக்ஸ்பென்சஸும் வந்துட்டு அவங்களே பேர் பண்ணிப்பாங்க. அதுவும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்தியாவிலேருந்து ஒரு ஜாப் தேடி அப்ளை பண்ணி இங்கே யூகேக்கு வரீங்கன்னா உங்களுக்கு விசா எக்ஸ்பென்சஸ் போக ட்ராவல் டிக்கெட்ஸும் கூட வந்துட்டு உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ஜாப் ஆஃபரும் கொடுத்து ஸ்பான்சர்ஷிப் லெட்டரும் கொடுத்து விசாக்கான எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் ட்ராவல் டிக்கெட்ஸ் எல்லாமே பண்ணிடுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை சப்போஸ் உங்களை ஃபேமிலியை டிபெண்ட்டாக நீங்கள் கூப்பிட்டு வரீங்க உங்களோட ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு கூட டிபெண்ட் விசாவோட எக்ஸ்பென்சஸோ ட்ராவல் டிக்கெட்ஸோ வந்துட்டு அவங்களே பேர் பண்ணிப்பாங்க. பட் சில கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அப்ளிகேண்ட் அதாவது உங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து விசா எக்ஸ்பென்சஸும் அண்ட் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் நாங்கள் பேர் பண்ணிக்கிறோம் பட் டிபெண்டன்ஸ்க்கு நீங்களே வந்துட்டு விசா எக்ஸ்பென்ஸ் மட்டும் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது கூட ஒரு ஃபேர் ஆஸ்க் தான் அவங்க சைட்லேருந்து ஒரு காஸ்ட் கட்டிங்காக சொல்லுவாங்க. நீங்கள் அது கூட ஓகே சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் விசா ப்ராசஸிங் சார்ஜஸ் அவங்களே பே பண்ணாலும் உங்கள் ஃபேமிலிக்கு டிபெண்ட் வந்துட்டு நீங்கள் பே பண்ணி பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் வந்து இருக்கலையே பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கூட. உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க் ஃப்ரீ இல்லாமல் வந்து இதை நீங்கள் வந்து தைரியமாக எடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் யூகேயில் வந்து ஒர்க் பண்ண முடியும். செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் விசாக்கு ஸ்பான்சர்ஷிப் லெட்டரை வந்துட்டு கொடுக்கறது அண்டு அவங்க கம்பெனியில் வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயே எடுத்துக்குவாங்க. ஒரு சின்ன லெவல் ஆஃப் இல்லை ஒரு மீடியம் லெவல் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, ஒரு லிமிடெட் கிளைண்ட்ஸ் தான் இருப்பாங்க. பட் உங்களோட ஸ்கில்ஸ் மேட்ச் ஆகுது, நீங்கள் வந்துட்டு உண்மையிலேயே இன்டர்வியூ ஒன்று நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்துட்டு உங்களுக்கு பெர்மனன்ட் எம்ப்ளாயே எடுத்து உங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் கொடுத்து ஸ்பான்சரும் உங்களுக்காக விசா சார்ஜஸ் பண்ணி பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. பட் வந்து என்னென்னா
ஜாப், அதாவது நார்மலாக ஒரு பெரிய கம்பெனியாக ஆகட்டும் இல்லை எந்த கம்பெனிக்கு நீங்கள் போனீங்கனாலும் மேக்ஸிமம் 90% அந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ணாமல் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன லெவல் இல்லை மீடியம் லெவல் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக இருக்கங்காட்டி உங்களோட ஸ்கில் செட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரோல் வந்து அவைலபிள் இருக்குமா இல்லையாங்கிறது டவுட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு விசாலாம் ப்ராசஸ் முடிஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எந்த ரோல் அவைலபிள் இருக்கோ அந்த ரோல் கொடுப்பாங்க. அப்படி சப்போஸ் அவைலபிள் இல்லைனாலும் சில கம்பெனிஸ் வந்து ஓப்பனாக என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் கூட வந்துட்டு ஜாப் சர்ச் பண்ணுங்கள், அதாவது கான்ட்ராக்ட் ரோல்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கம்பெனியில் வந்து பெர்மனன்ட் ரோலாக எடுத்திருக்காங்க, ஸோ அவங்க மூலிமா தான் பே ரோல் வரணும். ஸோ கான்ட்ராக்ட்ஸ் ஜாப் சர்ச் பண்ணி அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து இந்த கம்பெனி நேமில் போயிட்டு வர மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பேமெண்ட் போகும், அவங்க வந்து அவங்களோட சார்ஜஸ் எல்லாம் எடுத்துட்டு அது போக உங்களுக்கு சேலரி பே பண்ணுவாங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்துட்டு கான்ட்ராக்ட் டைப் ஆஃப் ஜாப்ஸ் யூகேல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்சைட் A435 அவுட்சைட் A435 இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு இன் டீட்டெயில் வீடியோ போடுறேன் நான், அப்போ தான் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். பட் இந்த மாதிரி ரூட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் அவுட்சைட் A435 மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அப்போ தான் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பெனி மேலே வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்க முடியும். இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஜாப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு விசா கிடைச்சிரும், விசாக்கு ஒரு கம்பெனியில் பெர்மனன்ட் எம்ப்ளாயோ இருப்பீங்க. பட் அந்த ஜாபுக்கான கிளைண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கான ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு 50% ரிஸ்கோட தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 6 மந்த்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த 6 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து எடுக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட கிளைண்ட்ஸ் இருந்து உங்களுக்கு உடனே கிடைச்சாலும் ஓகே, இல்லை நீங்களாக சர்ச் பண்ணி வாங்கினாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா ஒரு 20 டேஸோ இல்லை 1 மந்த்தோ வந்து உங்களுக்கு ஒரு கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் நீங்கள் கண்டிப்பாக வந்து சர்வே பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கணும். இல்லை சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகாதுன்னு தெரியும் போதே வந்து நீங்கள் சர்ச் பண்ணி அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வாங்கணும். ஸோ இதுதான் ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது இந்த மெத்தடில். பட் கம்பேர் டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்பர்ச்சுனிட்டி நான் உனி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் உங்களை நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனி வந்து ஒரு ரிலேபிளான கம்பெனியாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் முடிச்சு செகண்ட் ப்ராஜெக்ட் போகிறோம் கேப்பில் வந்துட்டு உங்களுக்கு அவங்க சேலரி பே பண்ணலினாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட இருந்து ஏதோ அமௌண்ட் அவங்க வாங்காமல் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்லேருந்து செகண்ட் ப்ராஜெக்ட் போகும்போது ஒரு கேப் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 டேஸோ 1 மந்த்தோ, அந்த கேப்புக்கு அவங்க சேலரி உங்களுக்கு பே பண்ணலினா கூட பரவாயில்ல, பட் உங்ககிட்ட இருந்து அவங்க அமௌண்ட் வாங்காமல் இருக்கணும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் தெளிவாக முன்னாடியே பேசி அக்ரி பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பேக் ஃபயரோ இல்லை ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் ஸ்மூத்தாக வந்து ஒர்க் பண்ண முடியும். தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்டு லேபர் விசாக்கு இங்கே வந்து சில கம்பெனிஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கான லைசன்ஸ் மட்டும் வாங்கி வச்சுட்டு அவங்கக்கிட்ட எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸும் கிளைண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க, இல்லை ஒரு ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன ஒரு கம்பெனி மாதிரியே ரன் பண்ண மாட்டாங்க. வெறும் இந்த ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸை வச்சுட்டு ஸ்பான்சர் மட்டும் பண்ணி அது மூலிமா அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறக்காக வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இதை தான் வந்து கன்சல்டன்சிஸ் நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு நான் ஒர்க் வாங்கி தரேன், எனக்கு 10 லேக்ஸ் கொடுங்க 15 லேக்ஸ் கொடுங்கன்றலாம் சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக இந்த மாதிரி கன்சல்டன்சிஸில் இந்த தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா சில கன்சல்டன்சிஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேராக வந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் மட்டும் நான் கொடுக்குறேன், அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 1 லேக் இல்லை 2 லேக் ருபீஸ் கொடுத்துருங்க, உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் கொடுத்துருவேன், நீங்களே எல்லா விசா ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது மந்த்லி வந்து ஒர்க் பண்ணும்போது பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் வரணும், அதாவது உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கம்பெனி எந்த கம்பெனி கொடுத்தாங்களோ அந்த கம்பெனி தான் வந்து உங்களுக்கு சேலரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து எந்த கான்ட்ராக்ட் ஜாப்ஸ் ஜாப்ஸும் நீங்களே பார்த்துங்க 100%. ஸோ நான் வந்து எதுக்கும் இன்வால்வ் ஆக மாட்டேன், உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் மட்டும்தான் கொடுப்பேன், அதுக்கான பேமெண்ட் எனக்கு கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி கான்ட்ராக்ட் ஜாப்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணும்போது பேமெண்ட்டே மூலமா வரும்போது எனக்கான பேமெண்ட்ஸ் அவங்களுக்கான மார்ஜின்ஸ் 10% 20% இல்லை சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஃபிக்ஸடாக எனக்கு ஒரு 500 பவுண்ட்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கன்சல்டன்சிஸ் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா நீங்கள் எடுத்தீங்கன்னா இனிஷியலாக அமௌண்ட் வந்து பே பண்ணி ஒரு 1 லேக்கோ 2 லேக்கோ பே பண்ணி ஒரு ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் மட்டும் வாங்குறது இல்லாமல் அதுக்கு மேலே இருக்க எல்லா எக்ஸ்பென்சஸும் நீங்கள் பே பண்ணுறோம். அந்த விசா எக்ஸ்பென்சஸும் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் கூட வந்துட்டு ஒரு விதத்தில் நீங்கள் அக்செப்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணாலும் இங்கே வந்து ஜாப் வந்து நீங்களாக சர்ச் பண்ணும். ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே யூகே எக்ஸ்போஷர் இருக்குது, ஜாப் சர்ச் பண்ண முடியும், நீங்கள் ஒரு டிமாண்டான ஸ்கில் செட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எப்படியோ ஜாப் கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த இது எடுக்க முடியும் இந்த ரிஸ்க்கை. இல்லைனா இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 75% ரிஸ்க் ஃபேக்டர் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி தான்
இதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிங்க, சூஸ் பண்ணாதீங்க. ஃபோர்த் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியோ அதுக்கு ரிசம்பளன்ஸாக சேம் தான் இதில். பட் என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, வந்துட்டு இவங்க கேட்குற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆவீங்க. ஏன்னா இது வந்து ரீசண்டாக எனக்கு வந்து ஒரு கன்சல்டன்சி வந்து கால் பண்ணாங்க, உங்களுக்கு விசா வேணும்னா நான் வந்து இந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணுறேன். ஓகே, நான் வந்துட்டு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓகே எனக்கு விசா வேணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசி நான் வந்துட்டு அந்த அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கிறத நான் வந்து வாங்கினேன். அந்த டீட்டெயில்ஸ் என்னால் கிடைச்சிச்சு. பட் அந்த கன்சல்டன்சி எதுன்னு நான் ஷேர் பண்ண முடியாது. பட் அவங்க என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் கொடுக்கறதுக்கு மட்டும் 9 lakhs சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு கன்சல்டன்சி அதே மாதிரி இருக்குது, 15 lakhs வெறும் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் மட்டும்தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே அவங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்டு கொடுத்து ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் வாங்கி நம்ம விசா எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 months அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற என்ஐ டேக்ஸ் மட்டும் பே பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க 20% கமிஷன் இல்லை 500 or 700 pounds மந்த்லி ஃபிக்ஸடாக வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் கொடுத்துருக்காங்க, அவங்களோட பேரோலில் தான் வரணும் நார்மலாக பார்த்தீங்கன்னா. அப்படி நீங்கள் ஜாபில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்களுக்கான அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 99% ரிஸ்க் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சைடும் தயவு செய்து போயிடாதீங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்தீங்கன்னா 4 different ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு 2 நீங்கள் கொஞ்சம் ரிஸ்கோட எடுக்கலாம், ரிஸ்கோட எடுக்கலாம் மீன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% ஓகே, எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்காது, நீங்கள் பெர்மனெண்ட் எம்ப்ளாயோ எடுத்து வர முடியும். செகண்ட் சொன்ன ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 80% ஓகே, ஒரு 20% ரிஸ்க் ஃபேக்டரோடு நீங்கள் எடுக்கலாம். பட் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா 50% அண்ட் 90% பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் தான் இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சைடே போயிடாதீங்க. அதே மாதிரி கன்சல்டன்சிஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு ஜாப் வாங்கி தரேன், 10 lakhs கொடுங்க, 15 lakhs கொடுங்கன்னா அப்படி கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா அது வந்து வெறும் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் மட்டும் கொடுப்பாங்க, திருப்பி வந்து இங்கே உங்களால் வந்து ஜாப் எடுக்க இல்லைனா எடுக்க முடியலனாலும் கஷ்டம், அவங்களுக்கும் மந்த்லி பேமெண்ட் பண்ணும், நீங்கள் வந்து அதுக்கான இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே வந்து உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் லெட்டருக்கான சார்ஜஸ் மட்டும்தான் சொல்கிறாங்க, அது போக ஒரு ஹிடன் சார்ஜஸ் இருக்கும். அதாவது விசா எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பர் இயருக்கே வந்து 1 lakh ஆகும், உங்களுக்கு விசா ப்ளஸ் IHS சொல்லுவாங்க, ஹெல்த் சர்சார்ஜ் பே பண்ணணும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் 2 years பண்ணிங்கன்னா ஒரு ஆளுக்கு 2 lakhs ஆகும். இதுவே நீங்கள் ஃபேமிலியோட ஒரு 3 பேர் இல்லை 4 பேருக்கு பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 to 8 lakhs இந்த விசா எக்ஸ்பென்சஸ் மட்டும் 2 years ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு தான் வந்து நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும். தயவு செய்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொன்ன சைடு போயிடாதீங்க, ஃபஸ்ட்டு 2 ஆப்பர்ச்சுனிட்டி சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நம்மளோட ஆன்லைன் கன்சல்டேஷன் ஆஃப் பண்ணி 1-to-1 டிஸ்கஷன் வச்சு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.